நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மும்பை சிட்டி எஃப்சி வந்து அவங்களோட புது கோச், அதாவது முன்னாடியே தெரியும் ஆனால் கன்ஃபார்மாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சர்ஜியோ லோபேராவை. அண்ட் ஆல்சோ சென்னை எஃப்சி வந்து நெக்ஸ்ட்டு யாரை சைன் பண்ணுவாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று மும்பை சிட்டி எஃப்சி வந்து அவங்களோட கோச்சான சர்ஜியோ லோபேராவை அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து முன்னாடியே வரும் தெரியும், இருந்தாலும் நேற்று தான் இதை அஃபீஷியலாக பண்ணியிருக்காங்க. முன்னாடியே கோவாவில் இருக்க நிறைய பிளேயர்ஸை லோபேரா மும்பை சிட்டி எஃப்சி கூட்டிகிட்டு போயிட்டாரு. அப்போ இவர் தான் கோச்சாக வரப்போகிறாருன்னு தெரியும். அண்ட் அது வந்து எக்ஸாக்டாக நடந்திருக்கு. ஸோ லோபேரா தான் இந்த சீசன் மும்பையை கோச் பண்ண போகிறாரு. இப்போ நம்ம சென்னை எஃப்சியோட கதைக்கு வரலாம். போன சண்டே வந்து ரஃபேல் சில்வாவை கன்ஃபார்மாக அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எல்லாருமே காத்துட்டு இருந்தா, ரூமர்லே வராத ஒரு புது பிளேயரான சென்டர் ஃபார்வர்ட் இஸ்மாவை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இதனால் நெக்ஸ்ட்டு சென்னை எஃப்சி நெக்ஸ்ட்டு எந்த பிளேயரை சைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரூமரில் இப்போ சில பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்களெலாம் ஒன் பை ஒன்னாக கேட்டகரைஸ் பண்ணி யார் வந்து சென்னை எஃப்சிக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தாமஸ் நெசிட்லேருந்து ஆரம்பிக்கலாம். இவரோட ரூமர் வந்து முன்னாடியே வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்ஃபர் மார்க்கெட்லேயும் சென்னை எஃப்சியோட இவருக்கு ப்ராபபிலிட்டி டிரான்ஸ்ஃபர் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பட் அக்டோபர் 12, அதாவது நேற்று என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து வேறு கிளப்புக்கு சைன் பண்ணிட்டார். பொஹீமியன்ஸ் எஃப்சி அப்படிங்கிற ஒரு கிளப்புக்காக இவர் சைன் பண்ண காரணத்தினால இவர் வந்து சென்னை எஃப்சிக்கு வரதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ சென்னை எஃப்சிக்கு லேட்டஸ்ட்டு ரூமரில் வந்த முகமது அல் மவாஸ் சென்னை எஃப்சிக்கு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இவர் வந்து சிரியா நாட்டை சேர்ந்தவர். இதனால் நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னா, இவரை சைன் பண்ணால் நம்ம ஸ்குவாடில் ஒரு ஏசியன் பிளேயரையும் சைன் பண்ண மாதிரி ஆயிரும். ஏன்னா இப்போ மயசி சைகானியும் ஜம்ஷத்பூர் எஃப்சிக்கு போகிறதுனால, ஸோ நம்ம சென்னை எஃப்சியில் ஏசியன் பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு ஏசியனை வந்து நம்ம ஸ்குவாடில் சைன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இவரை சென்னை எஃப்சி சைன் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் வந்து இவரோட நேஷனலிட்டியாக இருக்கலாம். அண்ட் ஆல்சோ இவரோட ரீசன்ட் ஃபார்மும் நல்லாயிருக்கு. வேர்ல்டு கப் குவாலிஃபயர்ஸில் சிரியாக்காக ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு. பட் பிரச்சனையாக இருக்கிறது என்னென்னா, அவரோட மார்க்கெட் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.6 crores இவரோட மார்க்கெட் வேல்யூ. ஸோ சென்னை எஃப்சிக்கு கொஞ்சம் ஹியூஜாக தான் இருக்கும். அண்ட் லாஸ்ட்டாக ரஃபேல் சில்வா டாஸ் சாண்டோஸ் சென்னை எஃப்சிக்கு வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சோர்ஸ்லேருந்து பார்த்தோன்னா, யார் வந்து மெமோ வந்து சென்னை எஃப்சிக்கு சைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரோ அவர் தான் இதையும் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் இவர் சென்னை எஃப்சிக்கு வர்றது கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தோன்னா, அவரோட மார்க்கெட் வேல்யூ. அவரோட மார்க்கெட் வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. அவர் 2.9 crores, கிட்டத்தட்ட அரௌண்ட் 3 crores தான் அவரோட மார்க்கெட் வேல்யூ இருக்குது. ஸோ இவர் சென்னை எஃப்சிக்கு சைன் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் இவரை சைன் பண்ணாமல் இருக்கிறதுக்கான ஒரு ரீசன் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவரோட நேஷ்னாலிட்டி, நம்மளுக்கு ஒரு ஏசியன் பிளேயர் தேவைப்படுது. பட் இவர் வந்து ஒரு பிரேசிலியன் பிளேயராக இருக்கனால நம்ம ஏசியன் கோட்டாக்கு ஒரு ப்ராப்ளம் வரலாம். ஸோ இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் வச்சு பார்த்தோன்னா, தாமஸ் நெசிட் வந்து சென்னை யூனிவர்சிட்டிக்கு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. நெக்ஸ்ட் மார்க்கெட் வேல்யூ வச்சு பார்த்தோன்னா, ரஃபேல் சில்வா வந்து சென்னை யூனிவர்சிட்டிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நேஷ்னாலிட்டி வச்சு பார்த்தோன்னா, முகமது அல்மாவாஸ் தான் சென்னை யூனிவர்சிட்டிக்கு வர வாய்ப்பு இருக்குது. இவங்களில் யார் சென்னை யூனிவர்சிட்டிக்கு வந்தால் நல்லாயிருக்கும், இல்லைனா ரூமர்லே வராத புது பிளேயர் வருவாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிருங்க. அண்ட் ஆல்சோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. See you next video.